ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவரை நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி முத முதலாக வாட்ஸ்அப் நிறுவனம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அதுதான் என்னன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வாட்ஸ்அப் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இதுக்கு முன்னால் அக்ரி பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. அதாவது நம்ம டேட்டா எல்லாம் அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எடுக்க போகிறதாக சொல்லி நம்மக்கிட்ட இருந்து ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுற மாதிரி அக்ரி ஆப்ஷன் வந்துக்கிட்டே இருந்தேன். அது நிறைய பேர் தெரியாமல் அக்ரி கொடுத்தாங்க, அதில் நானும் ஒருத்தி. இப்போது அது பிரச்சனை இல்லைன்னு வந்திருக்கு. நமக்கு ஃபெப்ரவரி 8 வரை தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அக்ரி கொடுக்கலன்னா நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது மே 15 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இந்த நியூ அப்டேட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என்னென்னா, உங்கள் ப்ரைவசி பாலிசியை நாங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்டஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் பர்சனல் கான்வர்சேஷனை நாங்கள் வாட்ஸ்அப் ரீட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்டஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் லொக்கேஷனை நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து ஸ்டேட்டஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் பர்சனல் காண்டாக்டை ஃபேஸ்புக்கோடு ஷேர் பண்ண மாட்டோன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி. இப்போது மே 15 வரை எதுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க ப்ரைவசி பாலிசியை நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்கலையாம். அதை இந்த மே 15க்குள்ளே நம்மளை புரிய வைக்கிறதுக்காக நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப் நிறுவனம் ஏன் புதுசாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உள்ளவங்க எல்லாரும் வாட்ஸ்அப்பை விட்டுக்கிட்டு சிக்னல் டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ண தொடங்கி விட்டாங்க. அதனால தான் வாட்ஸ்அப் நிறுவனம் தன்னோட ப்ரைவசி பாலிசியிலேருந்து பின்வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் மே 15 வரை தைரியமாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு என்ன மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.